அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் விசுவாஸ் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் ராமூர்த்தி. வணக்கம். வணக்கம் சார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு தயாராவது எவ்வாறு? ரொம்ப எளிது தான் சார். குரூப் 2 பாஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் சார். என்ன பண்ணணும் அப்படின்னா சார், ஃபஸ்ட்டு முதல் நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 6-12 வரை இருக்கக்கூடிய பாடப்புக்கை நல்லா தரவாக படிக்கணும் சார். அதில் வந்து இதுக்கும் தமிழ் பேப்பர் படித்து தான் ஆகணும் சார். 6th to 10th வரை தமிழ் படிக்கணும். +1, +2 சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அட்வான்ஸ் தமிழ்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கையும் நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு வெற்றிக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அடுத்து வந்துங்க மேக்ஸ் வந்து 6th to 10th வரையும் மேக்ஸ் பார்த்தா போதும். ஜிஎஸ் வந்து 6th to 12th வரையுமே மேக்ஸ் ஜிஎஸ் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் யூனிட் 8 யூனிட் 9 இருக்குங்க. இந்த யூனிட் 8 9ங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. போன தடவை போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 60 questions வந்து அதில் இந்த யூனிட் 8 and 9 இருந்து கேட்டிருக்காங்க. அதனால் அதுக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். இதில் ஃபிலிம்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், அடுத்து மெயின் எப்படி எழுதணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இது ஒன்று கேட்பாங்க. அப்புறமா சின்ன கொஸ்டின்ஸாக மெயின் எக்ஸாமில் இன்னொரு எக்ஸாமில் கேட்பாங்க. இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு பிறகு இன்டர்வியூ கேட்பாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப சிம்பிளாக தான் கேள்விகள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம திருச்சியிலேருந்து போகிறோம் அப்படின்னா திருச்சி நேட்டிவிட்டியை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி தான் நிறையா கேட்பாங்க. உங்களுடைய இன்டர்வியூவை பொறுத்தவரையும் உங்களை பொறுத்தவரை என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் பதட்டம் அடையிறீங்களா, டென்ஷனாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒழிய உங்களுடைய நாலேஜ் எல்லாம் ப்ரிலிமினரி மெயின்லே பார்த்துட்றாங்க. ஸோ நீங்கள் அந்த பதஸ்டம் இல்லாமல் கூலாக பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இன்டர்வியூவில் அவங்க கவர்மெண்ட்டில் எதிர்பார்க்கறது. ஸோ இதை முடிச்சிட்டிங்கனாவே 6A-லேருந்து சப்ரிஜிஸ்டார் வரையும் இந்த குரூப் 2 எக்ஸாமில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதுதான் சார் குரூப் 2-க்குரிய சிலபஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்விற்கு தயாராவது எப்படி என்பது குறித்து எடுத்துரைத்த விசுவாஸ் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் ராமூர்த்தியுடன் விஜயகுமார்.